பின்னங்களின் வகைகள். தகு பின்னம், தொகுதி சிறியதாகவும் பகுதி பெரியதாகவும் அமையும் பின்னம் தகு பின்னம். எடுத்துக்காட்டாக 1:2. தகா பின்னம், தொகுதி பெரியதாகவும் பகுதி சிறியதாகவும் அமையும் பின்னங்கள் தகா பின்னம். எடுத்துக்காட்டாக 5:2. கலப்பு பின்னம், முழு எண்ணும் பின்ன எண்ணும் சேர்ந்த தொகுதிதான் கலப்பு பின்னம். எடுத்துக்காட்டாக 1:3. தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றலாம், கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றலாம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற தொகுதியை பகுதியால் வகுத்து ஈவை முழு எண்ணாகவும் மீதியை தொகுதியாகவும் தகா பின்னத்தினுடைய பகுதியையே கலப்பு பின்னத்தினுடைய பகுதியாகவும் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக 5:2 கலப்பு பின்னமாக மாற்றும்போது 5 2 வகுக்கிறோம், ஈவு 2 மீதி 1. ஆக 5:2 என்பது 2:1. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற முழு எண்ணை பகுதியால் பெருக்கி அதோடு தொகுதியை கூட்டி அதை தொகுதியாகவும் கலப்பு பின்னத்தினுடைய பகுதியையே தகா பின்னத்தினுடைய பகுதியாகவும் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக 2:3 தகா பின்னமாக மாற்றும்போது 2 5 பெருக்கி 3 கூட்டுகிறோம், 13 வருகிறது. ஆக 2:3 என்பதை 13:5 என எழுதலாம். இதுவரை நாம் பார்த்ததை சுருக்கமாக சொன்னால், பின்னம் என்பது தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் என்று 3 வகையாக இருக்கிறது.